ஹே கைஸ், 1926ல் டெல்லியில் சாந்தி தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பிறக்கிறா. அந்த பொண்ணு பிறந்த வரைக்கும் 4 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. நம்மலாம் சும்மா வந்து 2.5 வயசுலேயே வந்து பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அந்த பொண்ணு 4.5 வயசுலேருந்து வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்கா. பேச ஆரம்பிச்சோன்னா என்ன சொல்லியிருக்கானா, என்னோட முன்ஜென்மம் வந்து மதுரால இருக்கு, என்ன நான் வந்து இப்போ வந்து மறுபிரிவு எடுத்து வந்திருக்கேன், என்னோட தயவு செஞ்சு என்னோட ஊரில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்கா. ஆனால் அந்த நியூஸ் வந்து வைரல் ஆகி மகாத்மா காந்திக்கே போய் தெரிஞ்சிருக்கு. உண்மைதாங்க, மகாத்மா காந்திக்கிட்டே தெரிஞ்சிருக்கு. மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரால் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் இந்த பொண்ணை வந்து விட்டுருக்காங்க. கரெக்டா அந்த ட்ரைனிங்ல வர ட்ரெயினை வந்து ஏறி அந்த கரெக்டா அந்த வீட்டுக்கே போயிருக்கா. இதோ இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட போட்டோ வந்து காட்டியிருக்கா. அவங்க அந்த அந்த குடும்பத்துல இருந்தவங்களும், ஏ ஆமா, இவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து இறந்து போனாங்க, இவங்க கண்டிப்பா வந்து மரப்பிரிவை தான் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சந்தோஷமா. சோ இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது வந்து மறுஜன்மமா இல்ல வேற ஏதாவது? சோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.